அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு 5 மாதங்கள் சிம்ம ராசிக்கு சிறப்பானதாகவே இருந்திருக்கும். அவங்க ஒரு பெரிய நம்பிக்கையில இருந்திருப்பார்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். நமக்கு 7 குரு இருக்கிறார், குரு நம்ம சிம்மத்தை பார்க்கிறார். ஸோ நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அல்லது எப்பேற்பட்ட கொடுமைகள் வந்தாலும், எவ்வளோ சத்துருக்களுடைய உபதிரங்கள் வந்தாலும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்தாலும், தொழில் போட்டிகள் இருந்தாலும், தடைகள் வந்தாலும், இது எல்லாற்றையும் என்ன பண்ணுவாருங்க, குரு ஒரு ஆள் அந்த பார்வை பட்டுது அப்படின்னு சொன்னாக்கா எல்லா விதமான பாவங்களும் அங்கே பொடி பொடியாகி விடும். அப்படி ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு 5 மாதங்கள் தான் இந்த குரு. இமீடியட்டா என்ன ஆயிடுதுங்க, 6-8 அந்த குரு பகவான் மீனராசியில மறைந்து கொள்கிறார் இந்த டிரான்சிட்ல. அப்ப நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி 6-8 சிம்ம ராசிக்கு அமைந்து கொள்கிறார். அப்ப சிம்ம ராசி அன்பர்கள்லாம், சாமி எனக்கு அவ்வளவுதானா, நாங்க எங்களுக்கு இனிமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதா, நாங்க எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணுமா? ஏன்னா ராகு பகவான் போயிட்டு இப்போ திரிகோணத்தில் அமர்ந்து கொள்கிறார். அப்போ குரு மறைந்து ராகுவும் கேதுவும் நிறைந்து காணப்படும். அவருடைய அவங்களுடைய பவர் வந்து அதிகமாகவும் குருவுடைய பவர் வந்து கொஞ்சம் கம்மியானதாகவும் அமைகிறது. ஸோ அதே போல தான் நான் சொல்றேன், இன்னொரு 20 நாளில் வரக்கூடிய சனி பகவானுடைய அதிசாரம். அப்ப தனித்த சனி பகவானா இருந்து சிம்ம ராசியை பார்க்கிறார். அப்ப சனியுடைய பார்வை, ராகு கேதுவுடைய பார்வை என்று இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் சிம்ம ராசிக்கு படுகின்ற பொழுது, அங்கே குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாத காரணத்தினால் சிம்ம ராசிக்கு எப்படி அமையும்? கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே, இது என்னதான் 6-8 அவர் அமைந்தாலுமே கூட எல்லாவற்றையும் சற்று கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு.
இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். ஏன்னா இந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உங்க ராசிக்கு 12வது வீட்டான கடகத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகளை அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸா இருக்கலாம், ஹெல்த் வைஸா இருக்கலாம், அல்ல ஃபேமிலி வைஸா இருக்கலாம், எஜுகேஷனலா இருக்கலாம், பிஸ்னஸ்ல நீங்க அதிகமா செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க ரொட்டேஷனுக்காக கொடுக்கக்கூடியதா ஒரு தர்மமா செய்யக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்க கொடுக்கக்கூடிய பணம், ஒரு மனம் விரும்ப இறக்க குணத்தோடு செய்யக்கூடிய உதவி. இப்ப எல்லாரும் உதவின்னு செஞ்சுட்டு போய் தானே போய் மாட்டிக்கிறாங்க, அவங்கள நான் காப்பாத்துறேன் இவங்கள நான் காப்பாத்துறேன் அப்படின்னு போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வீண் விரயங்கள் இருக்கோ அந்த விரயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார் இந்த குரு பகவான். அப்ப எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணாலே சிம்ம ராசி என்பர்களே இவர் த பெட்டர் ராசி. அப்போ எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆனா போறோம், அதுவே பல நிம்மதிக்கு வழிவகை செய்யும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, உங்க ராசிக்கு 2வது வீடாக இருக்கிறது தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப என்னதான் விரயங்கள் இருந்தாலும் அந்த விரயங்களை எல்லாம் சேர்த்து அதுக்கு தேவையான தன வரவு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. ஏன்னா 7வது பார்வையாக கன்னி ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ சிம்ம ராசிக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய கன்னி தனஸ்தானம். நீங்க சிம்ம ராசியா இருந்தாலும் சரிதான், சிம்ம லக்னமா இருந்தாலும் சரிதான், இது பொருந்தும். அப்ப நீங்க உங்க லக்னத்துக்கான ராசியும் இந்த பலன்களை பார்ப்பது அப்பதான் ரெண்டும் மேட்ச் பண்ணக்கூடியதுக்கு சௌரியமா இருக்கும். அப்ப ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும், வரவுகள் இருக்கும், இன்கம் நல்ல முறையில் இருக்கும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வண்டி வாகன யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் நீங்கள் தொடங்கலாம். நான் ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கேன், சமயம் எனக்கு விற்கவே மாட்டேங்குது, அந்த இடம் இப்ப சேல்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேவா, நான் இன்னும் ரெண்டு பிளாட் வச்சிருக்கேன், நான் இவ்வளவு ஏக்கர் வச்சிருக்கேன், நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு, இது சேல்ஸே ஆக மாட்டேங்குது, இந்த இடம் விற்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஸோ வீடு கட்டுறது, மனை வாங்குவது, வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது, இவையெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருகிறது. வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாங்குறது, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், கார்கோ லாஜிஸ்டிக் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ 4வது பாகம் என்று சொல்ல, சிம்மத்துக்கு 4வது பாகமாகவும் குருக்கு 9வது பாகமாகவும் ஸோ அந்த விருச்சிக ராசியையும் அந்த குரு பகவான் பார்த்து விடுகிறார். அப்ப சிம்ம ராசிக்கு ஏதோ 8ல போய் மறைஞ்சிட்டாரு, 6ல போய் மறைஞ்சிட்டாருன்னு சொல்றதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் நம்ப கூடாது. உண்மையிலேயே சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல நன்மைகள் நடைபெறும், நிம்மதி அதிகரிக்கும், இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு நடைபெற இருக்கின்ற அந்த வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். அந்த வீண் செலவுகள் தவிர்க்கப்பட்டாலே, கண்ட்ரோல் பண்ணாலே நீங்க நிச்சயமா ஒரு செல்வந்தராக ஆக முடியும் சிம்ம ராசி என்று. சரிங்க சாமி, இது எல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா இது உங்களுக்கு நடக்க வேண்டும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இன்னும் கூட டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த கோச்சாரங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த கோச்சாரங்களை கொண்டு போய் உங்கள் ஜாதக பர்த் சார்ட்டில் அப்ளை பண்ணும்போது அதுக்கான ரெமெடி, அதுக்கான சொல்யூஷன் என்ன வருது, கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட டீட்டெயிலாக சொல்ல முடியும். அதே போல ஃபேமிலி செக்டர்ஸ் பொறுத்தவரையிலும் சிம்ம ராசி என்பது ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 9வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு ஃபேமிலியில கை வைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபேமிலி செக்ஷன்ல அல்லது பழகக்கூடிய இடத்துல கணவன் மனைவி காதலர்கள் வெளியில பழகக்கூடியவங்க, ஸோ அந்த ஆண் பெண் உறவு முறை ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மோர் தென் டீடைல்ஸை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து தெரிந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சோமம், சுதர்சன ஹோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு